மறுமலர்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன். இன்றைய தினத்திலும் தரும் 5 மாணவர்களுக்கான ஆங்கில பாடம் பகுதியினூடாக ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நவம்பர் மாதத்தில் நடைபெறவிருந்த புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் 2022 ஆண்டு ஆரம்ப பகுதியில் இந்த மாணவர்களுக்கான பரீட்சை நடைபெறலாம் என்றும் அதற்கான திகதிகள் உத்தியோகபூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் நாங்கள் மாணவர்கள் தரம் 5 மாணவர்களுக்காக, அதேபோல் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஆங்கில பாடம் பகுதியினை தான் நாள்தோறும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று என்ன விடயம் குறித்து கற்பிக்கப்பட போகிறது என்று நாங்கள் பார்க்கலாம். ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் இம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்களும் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களிடம் உங்களுடைய ஆங்கில பாடம் குறித்த சந்தேகங்கள், ஆங்கில மொழி குறித்த சந்தேகங்கள், கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போல அவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளிலும் இணைந்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் பண்டாரவளைக்கு அண்மித்த பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருந்தால் அவரை உங்களுடைய வீட்டுக்கே வரவழைத்து அவரிடம் முறையாக, விரைவாக, சரளமாக நீங்கள் ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம். இதனூடாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள். 0575 38 26 0575 38 26. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. Every Saturday at 11:30 a.m. on Uber FM. குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாசத்தின் பண்பலை வாசமுக வானொலியில் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். சிறார்களே, இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, உங்களுக்கு தெரியும், சென்ற 2 வாரங்களாக நான் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொள்ள தயாராகி வரும் எமது மாணவர்களுக்காக விசேட விதமாக அவர்களது பரீட்சையில் வரக்கூடிய ஆங்கில வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பான விடயங்களை இங்கு நான் கற்பித்து வருகின்றேன் என. அந்த வகையில் சென்ற வாரம் நாங்கள் ஆங்கில வாக்கியங்களுக்கு, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியங்களுக்கு அர்த்தத்தை, அதன் அர்த்தத்தை எவ்வாறு தமிழில், அதாவது தமிழ் எழுத்துக்களில் எவ்வாறு எழுதுவது என்பதை சென்ற வாரம் கற்றிருந்தோம். இங்கு நான் தொடர்ச்சியாக கூறியிருந்தேன், உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கேள்விக்கான தலைப்பினை தெளிவாக வாசித்து அதற்கு உரித்தாற்போல உங்களது விடைகளை வழங்க வேண்டும் என்று. தெளிவாக தலைப்பினை வாசித்து அதற்கு உரித்தாற்போல உங்களது விடைகளை வழங்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். ஆகவே மாணவர்களே, இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் ஹெல்த்தி லிவிங் அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை எனும் தலைப்பின் கீழ் சில ஆக்டிவிட்டீஸ்களை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகின்றேன். முதலாவது, இடைவெளி நிரப்புக என வழங்கப்பட்டிருக்கும், அல்லது இடைவெளிக்கு பொருத்தமான சரியான விடையினை தெரிந்தெடுத்து எழுதுக என கூறப்பட்டிருக்கும். அதாவது fill in the blanks. முதலில் இங்கு நான் விடைகளை கூறுகின்றேன். கேள்விக்கு மேல் அல்லது கேள்விகளுக்கு கீழ், மாணவர்களே, கேள்விக்கு மேல் அல்லது கேள்விகளுக்கு கீழ் விடைகள் வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் இடைவெளிகளை நிரப்புவதற்கு தயாராகுவதற்கு முன் இதிலும் அனைத்தையும், அதாவது இங்கு தலைப்போடு சேர்த்து முழு கேள்விகளையுமே நன்றாக வாசித்து கவனித்து விளங்கி கொண்டதன் பின்னர் இடைவெளிகளை நிரப்புவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இடைவெளிகளை நிரப்புவதற்கான விடைகள் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் சிறார்களுக்கு இடைவெளிகளுக்கு விடையளிப்பதற்கான தெரிவு செய்ய வேண்டிய விடைகள் அங்கு வழங்கப்படுவது வழக்கம். ஆகவே அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரி, இனி கேள்விகளுக்கு போவோம். இப்போது நாம் பார்க்க போவது fill in the blanks. இங்கு விடைகள், அதாவது இடைவெளிகளுக்குள் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடைகள் கேள்விகளுக்கு மேல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை நான் இப்போது கூறுகின்றேன். டாக்டர், டென்டிஸ்ட், நர்ஸ், ஸ்வீப்பர். டாக்டர், டென்டிஸ்ட், நர்ஸ், ஸ்வீப்பர். இனி இந்த விடைகளில் உள்ளவர்களை நீங்கள் யார் யார் என அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களே. முதலாவது,
DOCTOR DOCTOR யார் மாணவர்களே டாக்டர் டாக்டர் என்றால் வைத்தியர் நமக்கு தெரியும் டாக்டர் என்றால் வைத்தியர் இந்த காலத்தில் டாக்டர்ஸ்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் தானே மாணவர்களே டாக்டர்ஸ் மார்கள் தான் இந்த காலத்தில் நமக்கு தெரியும் கோவிட் சிறுவர்களாகி உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த கொரோனா நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் அளிப்பதற்காக எம்மை பாதுகாப்பதற்காக எமக்கு ஏராளமான உதவிகளை செய்பவர்களில் டாக்டர்ஸ்கள் தான் முன்னிலை வகிக்கின்றார்கள் அவர்கள்தான் டாக்டர்ஸ் ஆகவே வைத்தியர் தமிழில் வைத்தியர்கள் டாக்டர்ஸ் என்றால் வைத்தியர்கள் இந்த வைத்தியர்களின் வேலை என்ன இந்த வைத்தியர்களின் வேலை டாக்டர்ஸ் மாணவர்களே எமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் சிறுவர்களாகிய நீங்களும் திடீரென்று பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து விளையாடுவதற்காக அம்மாவிடம் சிறு சிறு பொய்களையும் கூறுவீர்கள் அம்மா எனக்கு வயிறு வலிக்கிறது அம்மா எனக்கு தலைவலிக்கிறது என அப்போது உங்களின் அம்மா உங்களை யாரிடம் கூட்டி செல்வார் அம்மா உங்களை டாக்டர்ஸிடம் தான் கூட்டி செல்வார் அப்போது டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு உங்களது தலைவலிக்கு உங்களது வயிறு வலிக்கு மருந்துகளை வழங்குவது அதாவது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பவர் தான் டாக்டர்ஸ் வைத்தியர் இரண்டாவது விடை நான் கூறினேன் டென்டிஸ்ட் DENTIST DENTIST டென்டிஸ்ட் என்றால் மாணவர்களே இப்போது பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுவதற்கு நிறைய விருப்பம் தானே அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இனிப்புகளை சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு டூத்தேக் அதாவது பல்வலி வரும் இதற்கு தான் உங்களது பெற்றோர் இனிப்புகளை நீங்கள் சாப்பிடும் போது நிறைய இனிப்புகளை சாப்பிட வேண்டாம் என உங்களை கண்டிப்பது அப்படி உங்களுக்கு பல்வலி வந்துவிட்டால் உங்களை யாரிடம் கூட்டி செல்வார்கள் உங்களை டென்டிஸ்டிடம் தான் கூட்டி செல்வார்கள் ஆகவே டென்டிஸ்ட் என்பவர் யார் மாணவர்களே டென்டிஸ்ட் என்பவர் பல் வைத்தியர் டென்டிஸ்ட் என்பவர் பல் வைத்தியர் அப்போது டென்டிஸ்டின் தொழில் என்ன டென்டிஸ்டின் தொழில் பற்களுக்கு சிகிச்சை அளிப்பது ஆகவே மாணவர்களே நீங்களும் அடிக்கடி இனிப்புகளை சாப்பிட்டால் உங்களுக்கும் பல்வலி ஏற்படும் அதற்கு பிறகு உங்களையும் உங்களது பெற்றோர் டென்டிஸ்டிடம் தான் கூட்டி செல்வார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உங்களது பற்களை சிலவேளை கலற்றுவதற்கு கூட வாய்ப்புகள் உள்ளது ஆகவே இனிப்புகளை அதிகம் சாப்பிடாமல் அளவாக சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் நீங்களும் டென்டிஸ்டிடம் போய் சிகிச்சை பெற வேண்டும் மாணவர்களே ஆகவே டென்டிஸ்ட் என்றால் பல் வைத்தியர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஆன்சர் அடுத்த விடை நான் கூறினேன் நர்ஸ் NURSE NURSE நர்ஸ் நர்ஸ் என்றால் தாதி நர்ஸ் என்றால் தாதி இவரையும் நீங்கள் எங்கு காணலாம் நர்ஸ் எங்கு இருப்பார் மாணவர்களே நர்ஸும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் தான் நர்ஸும் இருப்பார் அப்போது நான் முதலாவது விடை கூறினேன் டாக்டர் டாக்டர் என்பது வைத்தியர் இப்போது நான் கூறினேன் நர்ஸ் இவர் தாதி டாக்டரின் தொழில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவது அதாவது டாக்டர் செய்வது நோயாளிகளுக்கு என்ன நோய் இருக்கின்றது என்பது பற்றி பரிசோதித்து அவருக்கு இந்த சிகிச்சை தான் கொடுக்க வேண்டும் என கூறுவது அது டாக்டர் செய்யும் தொழில் இப்போது இங்கு நான் கூறினேன் நர்ஸ் தாதி எமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் நாம் முதலில் டாக்டர் வைத்தியரிடம் தான் சென்று எமக்கு என்ன நோய் என்று கேட்டறிவோம் டாக்டரிடம் சென்று எம்மை பரிசோதனை செய்து கொண்டதன் பின்னர் கவனித்துக் கொள்ளுங்கள் டாக்டரிடம் சென்று நாம் எம்மை கவனித்துக் கொண்டதன் பின்னர் அதாவது டாக்டரிடம் சென்றதன் பின்னர் இதை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் டாக்டர் எம்மை செக் பண்ணியதன் பின்னர் மாணவர்களே எம்மை கவனிப்பது அதாவது மருந்துகள் வழங்குவது மருந்துகள் போடுவது இப்படிப்பட்ட செயல்களை புரிபவர்கள் தான் நர்ஸ் தாதி ஆகவே இங்கு பின்னர் ஆஃப்டர் என்பதை அதாவது வைத்தியரை சந்தித்ததன் பின்னர் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வைத்தியரை சந்தித்தன் பின்னர் எம்மை கவனிப்பவர் இவர்தான் தாதி இறுதி விடை ஸ்வீப்பர் இறுதி விடை ஸ்வீப்பர் எஸ் டபிள்யூ டபுள் இபிஇஆர் எஸ் டபிள்யூ டபுள் இ
P-E-R, sweeper. Sweeper, கூட்டுபவர் அல்லது பெருக்குபவர் அல்லது குப்பை கூளங்களை கூட்டி சுத்தம் செய்பவர்கள் தான் ஸ்வீப்பர்ஸ். இவரின் தொழில் சூழலை அல்லது எமது சுற்றாடலை என்வாயர்மெண்டினை இனி இடைவெளிகளை நிரப்ப வேண்டிய கேள்விகளை பார்ப்போம். முதலாவது, ஐ எம் எ பிளாங்க், ஐ கேர் ஃபார் யுவர் டீத். இரண்டாவது, ஐ எம் எ இடைவெளி, ஐ லுக் ஆஃப்டர் பேஷன்ஸ். மூன்றாவது, ஐ எம் எ blank, I treat patients. நான்காவது, I'm a இடைவெளி, I keep the environment clean. இவைகள் தான் இடைவெளிகளுக்கு நிரப்ப வேண்டிய கேள்விகள். இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, I'm a இடைவெளி, I care for your teeth. இது என்ன கூறப்பட்டிருக்கிறது? நான் இடைவெளி வழங்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பேன் அல்லது பற்களை கவனிப்பேன். ஆகவே இங்கு விடைகளை நான் விளங்கப்படுத்தியதால் எமது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பவர் யார் மாணவர்களே? நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இரண்டாவதாக நான் கூறிய விடை டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் என்றால் பல் வைத்தியர். ஆகவே எமது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பவர் யார்? எமது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பவர் தான் டென்டிஸ்ட். எனவே இடைவெளிக்கு பொருத்தமான விடை டென்டிஸ்ட். இடைவெளியினை நிரப்பி முழுமையாக கேள்வியினை பார்ப்போம். ஐ எம் எ டென்டிஸ்ட், ஐ கேர் ஃபார் யுவர் டீத். ஐ எம் எ டென்டிஸ்ட், ஐ கேர் ஃபார் யுவர் டீத். நான் ஒரு பல் வைத்தியர், நான் உங்களது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பேன். நான் ஒரு பல் வைத்தியர், நான் உங்களது பற்களுக்கு சிகிச்சை அளிப்பேன். இதுதான் முதலாவது இடைவெளிக்கான விடை. இனி முதலாவது கேள்விக்கான விடையாக டென்டிஸ்ட் என்பதை நீங்கள் வழங்கிவிட்டதால் உங்களது பென்சிலில் லேசாக கொடுக்கப்பட்டுள்ள நான்கு விடைகளில் டென்டிஸ்ட் என்பதை லேசாக ஒரு புள்ளடி இட்டுக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு மீண்டும் அந்த விடையினை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. இனி இரண்டாவது கேள்வி. ஐ எம் எ இடைவெளி வழங்கப்பட்டுள்ளது, ஐ லுக் ஆஃப்டர் பேஷன்ஸ். மாணவர்களே, P-A-T-I-E-N-T-S, P-A-T-I-E-N-T-S, பேஷன்ஸ் என்றால் நோயாளிகள். ஆகவே நோயாளிகள் என்றதும் இங்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் டாக்டர், ஆனால் இன்னும் சிலருக்கு ஞாபகம் வந்திருக்கும் நர்ஸ். டாக்டரையும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், நர்ஸ் தாதியையும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதற்காகத்தான் நான் முதலிலேயே கூறினேன், கேள்விகளுக்கான இடைவெளிகளை நிரப்புவதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் அனைத்தையும் தெளிவாக வாசியுங்கள் என்று. அப்படி வாசித்தால் உங்களுக்கு இங்கு விளங்கி இருக்கும், விடையில் டாக்டரும் இருக்கிறார், நர்ஸும் இருக்கிறார். இருவருமே வைத்தியசாலையில் தான் தொழில் புரிகிறார்கள். ஆனால் டாக்டர் செய்யும் தொழில் வேறு, நர்ஸ் செய்யும் தொழில் வேறு. இதை நான் சற்று முன் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எனவே இங்கு இந்த இடைவெளிக்கான கேள்வியினை மீண்டும் வாசியுங்கள். ஐ எம் எ இடைவெளி, I look after, I look after patients. இங்குதான் நான் after, பின்னர் என்பதை அந்த விடைகளை நான் விளங்கப்படுத்தும் போது கவனித்துக் கொள்ள கூறினேன். ஆகவே இங்கு after என இருப்பதால் நோயாளிகளை டாக்டர் செக் பண்ணியதன் பின்னர், டாக்டர் செக் பண்ணியதன் பின்னர் யார் கவனிப்பது? டாக்டர் செக் பண்ணியதன் பின்னர் அவர்களை நர்ஸ் தாதிமார்கள் தான் கவனிப்பார்கள். எனவே ஆஃப்டர் என்பதை அடிப்படையாக கொண்டு ஐ எம் எ நர்ஸ், ஐ லுக் ஆஃப்டர் பேஷன்ஸ். ஐ எம் எ நர்ஸ், ஐ லுக் ஆஃப்டர் பேஷன்ஸ்.
இதற்கான தெளிவான தமிழ் விளக்கத்தை கூறினால் மாணவர்களே, நான் ஒரு தாதி, நான் வைத்தியரின் ஆலோசனைகளுக்கு பின்னர் நோயாளிகளை கவனிப்பேன் என கூறலாம். ஆகவே I am a nurse, I look after patients என கூறலாம். இனி நர்ஸ் எனும் விடையினையும் ஒரு சிறு புள்ளடி இட்டுக் கொள்வோம். தேர்ட் ஒன், மூன்றாவது, I am a இடைவெளி, I treat patients நான் ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது, நான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பேன் அல்லது அவர்களை பார்வையிடுவேன் எனவும் விளங்கிக் கொள்ளலாம். எனவே நோயாளிகளை பார்வையிடுவது யார்? இங்குதான் டாக்டர், அதாவது இங்கு ஆஃப்டர் என்பது இல்லை, ஐ ட்ரீட் பேஷன்ஸ் என்றுதான் இருக்கின்றது. எனவே ஐ ஆம் அ டாக்டர், ஐ ட்ரீட் பேஷன்ஸ், ஐ ஆம் அ டாக்டர், ஐ ட்ரீட் பேஷன்ஸ், நான் ஒரு வைத்தியன், நான் நோயாளிகளை பார்வையிடுவேன் என கூறலாம். இறுதி கேள்வி, விடையும் ஒன்றுதான் இருக்கின்றது. ஆகவே மாணவர்களுக்கு இப்போதே விடையும் ஆன்சரும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் பார்ப்போம். I am a இடைவெளி blank, I keep the environment clean. I am a இடைவெளி, I keep the environment clean. Environment என்றால் மாணவர்களே சுற்றாடல் அல்லது சூழல், clean என்றால் சுத்தம். ஆகவே நான் ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது, நான் சூழலை சுத்தமாக வைத்திருப்பேன். யாராவது சூழலை சுத்தமாக வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும், ஸ்வீப்பர். ஆகவே I am a sweeper, I keep the environment clean. I am a sweeper, I keep the environment clean என எம்மால் விடையளிக்க முடியும் மாணவர்களே. இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வினாக்களுக்கும் விடையளித்திருந்தால் டோட்டல் மார்க்ஸினையும் பெற்றுக் கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை இவற்றை கூறுகின்றேன். I am a dentist, I care for your teeth. இரண்டாவது, I am a nurse, I look after patients. மூன்றாவது, I am a doctor, I treat patients. நான்காவது, I am a sweeper, I keep the environment clean. என மாணவர்களே, இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் நாங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸினை கற்றோம். இந்த வார லேர்ன் இங்கிலீஷ் பகுதியும் உங்களுக்கு நிச்சயம் பயனுடையதாக இருந்திருக்கும். இன்றைய பகுதியில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எனது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவற்றுக்கான விளக்கங்களை நான் பெற்று தருகின்றேன். அதே போல நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கூட எமது முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் என்பதையும் அன்பாக கேட்டுக்கொண்டு நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியின் தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரியும் அன்பரசன் ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வழியில் கூறிக்கொண்டு We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Bryan. Thank you and have a great day, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. சனிக்கிழமைகளில் காலை 11:30 உங்கள் ஊபா எஃப்எம்இல். லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் ஹெரிக் பிரைன் பகுதியினை கேட்டும் ஆசிரியர் ஹெரிக் பிரைன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றும் தரம் 5 மாணவர்களுக்கான பாடப்பகுதி வந்திருந்தது. அதாவது பரீட்சையில் வரக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கும் அவற்றுக்கான விடைகளை எழுதுவது எப்படி என்ற விடயங்களை ஆசிரியர் ஹெரிக் பிரைன் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய பாடத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் ஆசிரியர் ஹெரிக் பிரைன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான், 75 839 58 26, 75 839 58 26 என்பது அவருடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆங்கில மொழிக்கான அல்லது ஆங்கில மொழியினை சரளமாக விரைவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும்.